ராமாஞ்சதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தரிதராணி திரணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே அகிலகோணரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதிகருணாப்தௌ வேதசூடா குரோ மே பவது பரமபக்திசர்வதந்திரஸ்வதந்த்ரே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபங்கராஜம் வேதாந்தலக்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் த்ரையந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா. உத்தமமான புரட்டாசி திருவோணம் எனும் நாளே என்று ரொம்ப உயர்த்தியாக கொண்டாடி பேசின உத்தமமான ஒரு நல்ல நாளில் சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை சொல்ற ஸ்ரீ தேசிக சகஸ்ரநாமம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியத்தினுடைய பலன். புரட்டாசி திருவோணம் அதில் திருவேங்கடமுடையானுடைய தீர்த்தவாடி தினம், அன்னைக்கே வேதாந்த தேசியன் அவதரிச்சிருக்கார். அதனால் இது ரொம்ப உத்தமமாச்சு அப்படிங்கிறார். அவர் அவதரித்து செய்த காரியங்களை பார்த்தால் ஒரு வருஷத்தில் இருக்கிற 365 நாளில் நமக்கு உத்தமமான நாள் எது அப்படின்னு கேட்டால் 64 நாளைக்கு இல்லாத பெருமை இந்த ஒரு நாளைக்கு இருக்கு. ஏன்னா தேசிகன் இல்லாட்டா நம்ம சம்பிரதாயம் இல்லை, வைஷ்ணவத்துவம் இல்லை. அதனால் எல்லாருக்கும் பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலக்ஷே வெங்கட மகீந்திரபதி தீர்த்த தின பூதே பிராதுரபவஜகதி தைத்தரிப்பு கண்டா ஹந்த கவிதார்த்திக மிருகேந்திர குருமூர்த்தியா அப்படின்னு பிரதிவாரி பயங்கரம் அண்ணன் அருளி செய்கிறார். ஹந்த அப்படிங்கிறார், ஹந்தனா ஆச்சரியம், ஹந்தனா சந்தோஷம், இரண்டும் இருக்குங்க, ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார். ஸ்ரீ வேதாந்த தேசிகனாக திருவேங்கடமுடையானே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார், என்ன ஆச்சரியம் அப்படின்னு தேசிகனுடைய சக்தியெல்லாம் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு ஹந்த அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ஹாஹா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்னா பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே, இந்த பாத்ரபத மாசத்துல இந்த புரட்டாசி மாசத்துல விஷ்ணுனுடைய விமலமான நட்சத்திரம், பகவானுடைய நட்சத்திரத்துல திருவோணத்தில் அவதாரம். ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் கிடைச்சதே அதே ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு தினம் கிடைச்சதே அதே ஒரு சந்தோஷம். தினத்துக்கு என்ன பெறுவேன்னா வெங்கட மகீந்திரபதி தீர்த்த தின பூதே, திருவேங்கடமுடையானுடைய தீர்த்தவாரி உற்சவம், அவருடைய தினம் இது. அதனால நாளில் ஒரு நல்ல நட்சத்திரத்துல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா, கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த தேசியின் ரூபத்துல கண்டா அவதாரம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது சந்தோஷத்தை சொல்ற. இருபது நாள் கடைசி அவதாரத்துக்கும் ஒரு சவண நட்சத்திரமே சிரவணா நட்சத்திரம், விஷ்ணு தேவதான்னு வேதம் சொல்றது. சிரவண நட்சத்திரத்துக்கு தேவதை விஷ்ணுவா, அப்படி விஷ்ணுவே தன்னுடைய நட்சத்திரத்திலேயே தானே வந்து அவதாரம் பண்ணா மாதிரி இல்லை, அவர் தான் அவதாரம் பண்ணியிருக்க. அதை காண்பிக்கிறதா இப்படி ஒரு தினம் அமைஞ்சிருக்கு. அதுவும் சுவாமி தேசிகன் 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணி அதுக்கப்புறம் பிறந்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தை முதல்ல பார்த்தோம். அந்த மாதிரி தேசிகனுடைய அவதாரத்தினாலே பெருமை பெற்ற ஒரு உத்தமமான ஒரு நாள். அது மாத்திரம் இல்லை, தேசிகனுடைய பிரபாவங்களையெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கும்படியாக அந்தந்த ஊரில் இன்னைக்கும் பல உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு நாள். இன்னைக்கும் தேசிகளுடைய வைபவம் நிறையா நடக்கு, திருவேந்திபுரத்துலேயும் காஞ்சிபுரத்துலேயும் இன்னும் பல திவ்ய தேசங்கள்லையும் உற்சவ வைபவங்கள்
நமக்கு தேசிகள ஞாபகம் ஒருத்தர். இப்பவே நம்ம தேசிக திவ்ய சகசனத்துல ஸ்ரீ தேசிகளுடைய ஸ்தோத்திர பாடங்கள்லாம் பார்த்துன்னு வந்துருக்கோம். இது முடிஞ்ச உடனே அடுத்தது வாத கிரந்தம் வரப்போறது, சததூஷணி, அதுக்கப்புறம் தத்துவமுக்தா கலாபம். சததூஷணிங்கிறது வாத கிரந்தம், அதுக்கப்புறம் தத்துவமுக்தா கலாபம் அதெல்லாம் சாஸ்திர கிரந்தம். வாத கிரந்தம்னா அவளோட வாதம் பண்ணி நீ சொல்ற தப்பு இல்லை சாதிக்கிறது. தத்துவமுக்தா கலாபம் அப்படின்னா நம்மளுடைய சம்பிரதாயத்துல என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியது. அதான் தத்துவமுக்தா கலாபத்துக்கு வியாக்கியானம் சர்வார்த்த சித்தின்னு பெயர். அதுவும் தேசிகளே பண்ண வியாக்கியானம், சர்வார்த்த சித்தி எல்லா சித்திச்சுடுமா. நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா அர்த்தங்களும் இந்த புஸ்தகத்துல சித்திச்சிடும். அதனால சர்வார்த்த சித்தி இந்த பெயர் வச்சிருக்க தேசிகனே. அப்படி வாத கிரந்தங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சாஸ்திர கிரந்தங்கள்லாம் நிறைய இருக்கு, எல்லாமே பின்னாடி வரப்போகுது. ரகசிய கிரந்தங்கள் இன்னும் சிலது வரப்போகுது, சில்லறை ரகசியம், அதுக்கப்புறம் ரகசிய திரைசாரம். அதே மாதிரி ரகசிய கிரந்தங்கள் தவிர வியாக்கியான கிரந்தங்கள் இன்னும் சிலது, தேசிய வியாக்கியானமாக பண்ண கிரந்தங்கள், சதுஸ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்ரத்ன பாஷ்யம், கத்யத்ரய பாஷ்யம், கீதார்த்த சங்கிரஹ ரக்ஷா, இந்த மாதிரி அதுக்கு வியாக்கியானமாக ஈஷாவாசிய உபனிஷத் பாஷ்யம், இதெல்லாம். இது தவிர ரக்ஷா கிரந்தங்கள் என்ன சிலது வரப்போகுது, சிபாஞ்சராத்த ரக்ஷா, சச்சரித்த ரக்ஷா. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை ரக்ஷா காப்பாற்றி கொடுக்கறதா. நம்ம சம்பிரதாயத்தில் இருக்க வழக்கங்கள்லாம் சீனேஸ்வர சம்பிரதாயத்தில் நம்ம அனுஷ்டானத்தில் என்னென்ன நாம் வச்சுருக்கோமோ இது எல்லாமே சாஸ்திரியமானது, மனுஸ்மிருதி முதலான சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அதை சாதிக்கிறதா ரக்ஷா கிரந்தம் என்ன சில கிரந்தங்கள். இப்படி அநேக விதமான கிரந்தங்கள், ஒரு 120 கிரந்தம் பண்ணார் என்ன மாத்திரம் இல்லை, 120 கிரந்தத்தில் ஒன்று எத்தனையோ விதமாக இருக்குது. ஒரே மாதிரியான கிரந்தம் கிடையாது, ஒரே மாதிரி பண்ணி 120 பண்ணாங்கிறது கிடையாது. சிலதெல்லாம் தமிழ் பாசுரங்கள், சிலதெல்லாம் காவியங்கள், இப்படி எத்தனையோ வித்தியாசம். ஒரு நாடகம் கூட பண்ணியிருக்கார், ஒரு பிராகிருத பாஷையில் கூட ஒரு பண்ணியிருக்கார், மணிப்பிரவாதத்தில் பலது சாதிச்சிருக்கார், தமிழில் சாதிச்சிருக்கார், சம்ஸ்கிருதத்தில் சாதிச்சிருக்கார். இப்படிலாம் பார்த்தா இத்தனை கிரந்தங்கள் பண்ணது தேசிகன் எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஒருத்தரையும் பாக்கி வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. சாம்ஸ்கிருதி திராமிடி பக்தி கிருதி ஜனானே எஸ் சமுஜீவயாமாச தஸ்தை சேவியாய மங்களம். சமஸ்கிருதத்திலையும் திராவிடத்திலையும் அதாவது தமிழ்லையும் இல்லை, இது தவிர பல விதமாயும் யார் ஜனங்களை எல்லாம் உத்தரணம் பண்ணாரோ அவர் தான் சேவியார், அவரை தான் நம்ம சேவிக்கணும். ஏன்னா இது பிடிக்காது அது பிடிக்கும், சமஸ்கிருதமே வராது தமிழ் தான் வரும் அப்படின்னா தமிழ் பாசனம் இருக்கு. அந்த தமிழ் பாசனத்தையும் திருமந்திர சுருக்கு, துய சுருக்கு, சர்மஸ்லோக சுருக்கு, மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாமே இருக்கு. அதுலேயும் சரணாகதியை பற்றி விஸ்தாரமாக இருக்கு, எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சமஸ்கிருதம் தெரியாது, தமிழும் தெரியாது, பிராகிருதம் தெரியும்னா அதுக்கு இருக்கு. இல்லை சாஸ்திரங்கள்லாம் பிடிக்கல, காவியம் தான் தெரியும்னா அதுக்கும் காவியங்கள்லாம் சாதிச்சிருக்கேன், காவியங்கள்லாம் பிடிக்கல சாஸ்திரம்லாம் வேணும் அப்படின்னா அப்போ சாஸ்திர கிரந்தங்களும் பண்ணியிருக்காரு. இப்படி எந்த ஜீவனுமே இனிமே பாக்கி இருக்கக்கூடாது, எல்லாரும் மோட்சத்துக்கு வந்தாகணும். அதான் ஓரன்றதானே அமையாதோ, ஒன்று போராதாங்கிறார், இத்தனை பண்ணணுமா ஒன்று போராதாங்கிறார். ஏன் அப்படி கேட்டால் மோட்சத்துக்கு போகிறதுக்கும் ஒன்று போகிறோம், ஆனால் பலவிதமாக ஜனங்கள் இருக்கு அப்படின்னால பலது பண்ணியிருக்காரு. 108 டிவிஷன் சேவிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சேவிக்கிறப்போ ஒரு ஆசை தான் காரணம். 108 டிவிஷன் சேவிச்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வேறு நடக்குது. மோட்சம் கிடைக்கும் சொல்றது ஒரு விதத்தில் வேடிக்கை அது, ஏன்னா 108வது டிவிஷனே மோட்சம் தான் அது. 108வது பரமபதங்கிற டிவிஷன் தான், 107வது திருப்பார்கடல், 106 டிவிஷன் வரைக்கும் தான் இந்த பூலோகத்தில் இருக்கே, அப்புறம் 107வது திருப்பார்கடல், 108 மோட்சம். அப்போ 106 சேவிச்சா அப்போ 107, 108 தானாக சேவிக்க முடியும், சேவி கொண்டு போக முடியும், பெருமாளை சேவிக்க முடியும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறது. ஆனால் 106 திவ்ய தேசத்தையும் சேவிச்சா தான் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த திவ்ய தேசத்தில் இருந்தாலுமே அது நம்மளை கடைசியில் மோட்சம் வரைக்கும் மெதுவாக கொண்டு விடும்.
சிப்பாயத்துல மூட்டி மூட்டியார சேவிக்கிறாங்கிற ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஆனா சேவிக்கிறவா ஏன் சேவிக்கிறான், அது ஒரு ரசம், அதை அனுபவிக்கிறா. பல ஊர்ல பல விதமா பெருமாள் ஏற்றுக்கிறத அனுபவிக்கிறார். அந்த மாதிரிதான் தேசிகன் கிரந்தங்களும் 120 கிரந்தம் சாட்சியக்காரனா 120 கிரந்தத்தையும் சேவித்தாதான் அவன் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. ஓரொன்றுதானே அமையாதோ, ஒண்ணு இருந்தா போதும், ஏதாவது ஒரு கிரந்தம் இருந்தா போதும். காரணியில் வாழ்வார்க்கும் வானேர போமளவும் வாழ்வு. இந்த பூமியிலிருந்து சீதை கொண்டு போறதுக்கு தேசியன் கிரந்தங்கள்ல ஒண்ணு இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஒண்ணுலயே சரணாகிதி வந்துடும், அந்த ஒண்ணுலயே பக்தி வந்து அந்த ஒண்ணுலயே சரணாகிதி ஞானம் வந்து சரணாகிதி பண்ணி இவனுக்கு நல்ல நிதி கிடைக்கும், அது சந்தேகம் இல்லை. ஏன்னா இத்தனை கிரந்தங்கள் பண்ணது அத்தனை விதமான ஜனங்களுக்கும் மீண்டு போகணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கிறவாள் எல்லாமே தெரிஞ்சவா இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். 106 திவ்ய தேசம் சேவிக்கிற மாதிரி நீட்டி 120 கிரந்தங்களையும் நல்லா சேவிச்சு சேவிச்சு அனுபவிக்கலாம், ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் அப்படிங்கிறது வந்தது. இப்போ நம்ம அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தோத்திர கிரந்தங்கிறது ஸ்தோத்திரமாக சொல்றதுக்காக, ஸ்தோத்திர பாட்டம் அப்படின்னு பெயர், பாட்டம்னா படிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்துதி பண்ணணும். அது எப்படி பண்ணணும் நமக்கு தெரியாது. பகவானை எப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா வேற யாரோ ஒருத்தர் பண்ண ஸ்தோத்திரத்தை நம்ம படிச்சிடறோம், எடுத்து புஸ்தகத்தை எடுத்து கையில வச்சிருந்தா அதை படிக்கிறோம். அதுதான் ஸ்தோத்திர பாடம் என்று பெயர். இப்போ படிச்சாலே போருமா, அதுலயே பெருமானுக்கு திருப்தியாம், அதுலயே ஸ்துதி பண்ண மாதிரி நினைச்சு திருப்தி விட்டு பெருமாள் அனுகிரகம் பண்றாராம். ஏன்னா ஸ்தோத்திரம் கொண்ட அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா என்ன, வேறு தண்டகம் இருக்கு, கம்பீரமா இருக்கு. அதை நாம சொல்லலாமே தவிர அந்த அர்த்தத்தை பூர்த்தியை தெரிஞ்சுங்க, கஷ்டம், கஷ்டமான ஒரு ஸ்தோத்திரம் அது. அதே மாதிரி எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு, எல்லாம் தேசிகன் எந்த அர்த்தத்தில் சாதிச்சார் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சுவாரு. அர்த்தம் தெரியாட்டா கூட பொதுவா ஸ்தோத்திரங்கிறது லோகத்துல அர்த்தம் தெரிஞ்சு பண்றதுதான் ஸ்தோத்திரம் பெயர். ஸ்தோத்திரம்னா ஸ்துதின்னு அர்த்தம். ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அதோட அர்த்தம் தெரிஞ்சா தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆனா இது ஸ்தோத்திர பாடம் அப்படின்னா அர்த்தம் தெரியாட்டா கூட அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சிடும், படிச்சுட்டா அது இதுக்கான பலன் வந்துடும். எல்லா ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொரு பலன் இருக்கும். நவிகன்யாங்கு ஒரு ஸ்தோத்திரத்துல இருக்கு, பாகர்த்த சித்தி ஹேதோஹோ இன்னொரு ஸ்தோத்திரத்துல இருக்கு. அப்படி அந்தந்த ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திரம்னா என்ன பண்ணணும், அது இந்த ஸ்தோத்திரத்தை படித்தாலே அந்த பலன். அப்ப நல்ல இதெல்லாம் இல்லாட்டா கூட அந்த புஸ்தகத்தை எடுத்து அதை படிக்காத கற்றுக் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா, வயசான அப்புறமாவது அது சொல்லட்டும் அண்ணா அப்படின்னு. அதுலேயே 28 ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார் அப்படின்னா அதுலேயும் குறை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பல விதமான திவ்ய தேசங்களில் ஆசிரிச்சிருக்கோம், அந்தந்த திவ்ய தேச பெருமாளை சேவிச்சு இந்த ஸ்தோத்திர பாடத்தை சொல்லலாம். இப்படியெல்லாம் சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, நடுத்தரமாக இருக்குது, 100 ஸ்லோகத்தில் இருக்குது, 1000 ஸ்லோகத்தில் இருக்குது, 10 ஸ்லோகத்தில் இருக்குது, 8 ஸ்லோகத்தில் இருக்குது, இப்படி பல விதமான ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது. அது தவிர தமிழ் பிரபந்தங்கள் வேறு, அதே மாதிரி சின்னதும் பெருசுமாக தமிழ் பிரபந்தங்களும் நிறையா இருக்குது. அதனால் இதுலேயும் கூட ஏதாவது ஒன்று இருந்தால் போகும் மோட்சத்துக்கு. ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சதா விசேஷம், பெருமாள் அனுபவிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் இருக்கக்கூடிய பெருமை என்னவோ அதை எடுத்து காமிக்கிற பரிணாமம் வந்துடும். வரதராஜ விசாரத்தில் என்ன விசேஷம், மேகலை சஸ்திதியில் எப்படி அனுபவம், திருச்சின்ன மாலையில் எப்படி அனுபவம் அப்படின்னு ஒன்னொன்னா நாம பார்த்துட்டு வரும். அழகா அதில் இன்னே தொடர்ந்து பார்க்க போகிறோம். 77வது திருநாமத்திலேருந்து ஆரம்பிச்சு பார்க்கலாம். திருச்சின்னமாலை அருளை செய்த தேசியனை பற்றி போன திருநாமம் வந்தது. அது நாம அழகா பார்த்தோம் திருச்சின்னத்தினுடைய பெருமை, திருச்சின்ன மாலையினுடைய பெருமை, அது சொன்ன தேசியனுடைய பெருமை எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த பிரபந்தம் போ, துவாதசாட்சியான காதா
துவாதசாக்கியானா 12 நாமம், எம்பெருமானுக்கு 12 திருநாமம் இருக்கு, கேசவ நாராயண மாதவ கோவிந்தன். இந்த 12 திருநாமத்தினுடைய பெருமையை சொல்ற மாதிரியும் அந்த 12 திருநாமம் உடைய 12 பெருமான் அவர்களுடைய ரூபத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிரபந்தம் 12 நாமம் என்று பெயர். நாம் எல்லாம் திருமணம் எடுத்துக்கும் போது துவாதச ஊர்தம் ஒன்றம் 12 திருமணம் எடுத்துக்கோம், வெற்றியிலிருந்து ஆரம்பிச்சு 12 திருமணம். அதுல ஒவ்வொரு திருமணக்கும் அந்த இடத்துல ஒவ்வொரு தேவத்தை இருக்காராம். அதாவது பெருமாளே கேசவாதி ரூபத்தில் இருக்க, கேசவனாயின் நின்று கீழே திசையிலும் நெற்றியிலும், நெற்றியில் இருக்கார் அவர். அவர் உதரத்துல நாராயணன் இருக்கார், மார்பில மாதவன் இருக்கார். அப்படின்னு 12 திருமணம் எடுக்கும் போது 12 திருமணக்கும் 12 மூர்த்திகள் இருக்கா. அவளை சேவிக்கிறதா மந்திரம் சொல்லணும். அப்போ அவள் அந்த வீசுமூர்த்திகள் யாரு? கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் யாரு? எந்த அவதாரம்? இவர்கள்ட எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா அது பதில் சொல்ற மாதிரி இந்த பிரபந்தம் இருக்கு. 12 நாமம் அப்படிங்கிறது எம்பெருமாண்டிய வியூகம் 4 தெரியும் நமக்கு. பரவாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ன 4 வியூக அவதாரம். இந்த 4 ஒன்று ஒன்றுலேருந்து 3 வந்துதான் இந்த 12 கேசவ முதலான 12 யூகாவதாரம் என்ன பெயர். யூகாவதாரம், விபவாவதாரம், அர்ச்சாவதாரம் அப்படின்னு இருக்க மாதிரி இது வியூகாவதாரம். எம்பெருமானே தானே தன்னை பிரிச்சுண்டு பக்தர்களுடைய ஞானத்தில் விஷயமாறானாம். பிரத்யும்னன், சங்கர்ஷன், அனிருத்தன் இவெல்லாம் தியானத்துல விஷயம். நிறைய மகிழ்ச்சியில அவளை தியானம் பண்ணிட்டு இருக்க இப்போ. அதனால வியூகம் அப்படின்னா பிரிச்சின்னு அர்த்தம். பெருமானே தன் நாளா பிரிச்சு 4 விதமான ரூபம் எடுத்துண்டு, 4 விதமான ஆயுதங்கள் எடுத்துண்டு, 4 விதமான திவ்ய சேவை கொடுத்துருக்கான். அதுல ஒரு 4 பேர் தியானம் பண்ணிடுது. அவளுக்காக தான் அந்த ரூபம். நமக்கும் இந்த கேசவாதி நாமங்கள் ஆசிரமத்தில் இருக்கு, திருவண்ணு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் பாஞ்சராத்திரத்துல பல இடத்துல இருக்கு. அப்ப இந்த கேசவாதிகள்லாம் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா அது சொல்லணுங்கிறதுக்காக அவளை தியானம் பண்ற மாதிரி இந்த 12 நாமம் அப்படிங்கிற ஒரு பிரபந்தம். இதுக்கு ஒரு தனி தனியே நல்லா இருக்கு. 12 நாமம் திருவத்தியூர் பரன் பாதம் என்று நன்னிற நாமம் படைதுக்கு யாவையும் நாமறியா தென்னந்தமிழ்த்துறை சீரார் கலித்துறை ஓதியின்தான் மின்னொரு நூலவர் வேங்கடநாதரம் தேசிகனே. திருவத்தியூர் பரன் பாதம் நம்ம எட்டுகிற திருமணங்கிறது திருவத்தியூர் பரன் அப்படின்னா பேரனுள்ளாளர் வரதராஜ பெருமான் அவனுடைய பாதமா, அவனுடைய பாதத்தை நம்ம திருமணம் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா பாத ஆகாரத்துல இடம் எம்பெருமான் திருவடி மாதிரி அதே ஆகாரத்தை நம்ம வச்சுருக்கோம். நம்ம எட்டுகிற திருமணம்னா ஹரிபாத ஆகிருதி என்று பெயர். ஹரிபாதம் போல ஆகாரமா, ஹரிபாதம் எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி எப்படி கீழே வளைஞ்சி இருக்கோ அது மாதிரி வளைஞ்சி இருந்து மேலே போகுது. அந்த மாதிரியான ஒரு ஆகாரத்தில் இருக்கு அந்த திருமணம். ஒரு ஒரு திருமணக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கும்போது கேசவன் நாராயண மாதவன் அவளுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபம் இருக்கும்போது அது எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுதான் இந்த பிரபந்தம். நன்னிற நாமம் படை திக்கு யாவையும் நாமறிய, அந்த கேசவாதி 12 வியூக மூர்த்திகள் அவளுடைய நாமம் அதாவது திருநாமம். அதுக்கப்புறம் படைனா அவள் ஒருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமான ஆயுதம் இருக்கு. திக்கு அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒவ்வொரு திசையில அதிர்ஷ்டாக அவள் இருக்கலாம். ஒருத்தர் கிழக்கு பக்கம் இருக்கார், ஒருத்தர் மேற்கு பக்கம் இருக்கார், அப்படி இந்த மாதிரி யாவையும் இந்த மாதிரி அவளை பத்தி என்னென்ன தகவல் உண்டோ அவளுடைய திருநாமம் மாத்திரம் இல்லை அவளுடைய ஆயுதங்கள் எத்தனை கைகள் வச்சுருக்கார், எத்தனை ஆயுதங்கள் வச்சுருக்கா, அதுல எந்த திக்குல இருக்காவா, எந்த திக்கு அதிர்ஷ்டாக பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடிய பிரபந்தமா இது. நன்னிற நாமம் படை யாவையும் நாம் அறிய, நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ற இந்த பிரபந்தத்தை வச்சு பார்த்தா
கட்டாயம் இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அத்தனை விசேஷமான தகவல்கள் இதுதான் இருக்கு, எங்கேயும் கிடைக்காது. காஞ்சிராச ஆகமத்துல கஷ்டப்பட்டு தெரிஞ்சா கிடைக்கும். முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு பிறந்தே கூட போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேசியமும் சாதிச்சதில் ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போடுமே. அதனால இதனுடைய கடைசி வெல்லும் கருத்தில் வைத்து பத்திக்கு உறுதுணை பன்னீரடாவும் பயில்பவர்க்கு முத்திக்கு மூலமெனவே ஒழிந்த இம்மூன்று நான்கும் தித்திக்கும் எங்கள் திருவத்தியூரரை சேர்பவர்க்கே. முத்திக்கு மூலமெனவேங்க, இது மோட்சத்துக்கு மூலமா இந்த பன்னீரடாமம் அப்படிங்கிறது. அதனால தேசிக நாளில் செய்த இந்த பிரபந்தத்தை திருமணத்துக்கு சொல்றது நல்லது, நல்லா அனுபவிக்கலாம். அப்ப மந்திரம் வேற மந்திரம் இருக்கு, இருந்தா கூட கேசவனாய் நின்று கீழே திசையிலும் வெற்றியிலும் அப்படின்னு சொல்லாம வெற்றியில கேசவன் இருக்க அப்படின்னு அனுசந்தானம் பண்றதுக்கும் சௌரியமா இருக்கு. இன்னைக்கும் கூட இந்த பன்னீர் நாம வரும்போது அழகான ஒரு விஷயம் சொல்லணும். சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவம் இன்னைக்கு பல இடங்கள்ல நடந்துருக்கு. ஒண்ணு திருவேந்திபுரத்துல, காஞ்சிபுரத்துல ரொம்ப விசேஷமாவே நடக்கிறது. அதுல கார்த்தால திருவேந்திபுரத்துல முதல் முதல்ல தேசிய நேழ கொண்டு ரொம்ப அழகா இருக்கும். கண்ணாடியில தேசிய நேழ் இருக்க அவருக்கு ரத்னாங்கி சேவை. அப்புறம் தேசிகன் மலைக்கு போய் ஐக்கிரீவன மங்களாசனம் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து தேவநாதன் மங்களாசாசனம் தாயார் மங்களாசாசனம் எல்லாம் நடக்கணும். அது கிரம உற்சவத்துல அது தேசிகன் வந்து மங்களாசாஸ்திரம் பண்ணி மரியாதை ஆற வரைக்கும் கதவு திறக்க மாட்டான். வேற யாருக்கும் சேவார்த்திகளுக்கு சேவையெல்லாம் கிடையாது. எத்தனை நாளையானாலும் தேசிகன் வந்தப்புறம் தான் எல்லாருக்குமே. அது மாத்திரம் இல்ல, தேசிகனே திருவாராதனம் பண்றதா ஐதிஷ்யம். தேசிகனே திருவாராதனம் பண்ணி தேவநாதனுக்கு திருவாராதனம் பண்ணி தேசிகனுக்கு தீர்த்தம் சடாரி ஆகி அதுக்கப்புறம் கோஷ்டிக்கு தீர்த்தம் சடாரி. அவரே திருவாராதனம் பண்ணி அவருக்கு தான் முதல்ல கோஷ்டி தீர்த்தம். கோஷ்டியில் இருக்காரு, அதுக்கப்புறம் மற்ற பேருக்கு தீர்த்தம். தாயார் சந்தியில் அப்படிதான், அப்படி அழகா பெரியவர்கள்லாம் அனுசந்தானம் பண்ணி நல்ல அழகான ஒரு உற்சவத்தை முதல்ல ஹைக்கிரீவன் மலையில மலையில ஹைக்கிரீவனை சேவிச்சுட்டு தேசிகன் இறங்கி வர ஹைக்கிரீவனுடைய பகுமானங்கள்லாம் வாங்கிடுச்சு. அப்ப மலையிலேருந்து தேசிகன் இறங்கி வரச்ச நாம சேவிக்கணுமா, அப்ப அந்த ஹைக்கிரீவன் அனுகிரகம் தேசிகன் அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். அப்ப சேவிச்சா எல்லா பாவமே போயிடும் என்று சொல்ற வழக்கம். அது சரணாகதி பண்ற மாதிரியான சுவாமிகள் அதுல ரொம்ப ஈடுபட்டு இருக்கா. திருவேந்திபுரத்தில் எழுதியிருந்த சுவாமிகள்லாம் யாராவது சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கேட்டாருன்னா முதல்ல போய் தேசியை சேவிச்சுட்டுவான், மல உற்சவத்தை சேவிச்சுட்டுவான் அப்படின்னு. அது சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டானா, கார்த்தால முதல் முதல்ல தேசிகனை கண்ணாடியில ஏல பண்ணி தேசிகன் அதுக்கப்புறம் தான் மலைக்கு போகணும், மலைக்கு ஏழை பண்ணோம், அதுக்கப்புறம் தான் திருவாராதனெல்லாம் ஆகணும். இப்போ முதல்ல தேசியனுக்கு திருமண் காப்பு நடக்கும், திருமண் தேசியனுக்கு இடுவார், திருமண் எட்டு அவர் போறாராம். அப்போ இந்த பன்னீரநாமம் பாராயணம் உண்டு, பன்னீரநாமம் செய்விப்பார். அதுக்கப்புறம் தேசிகன் வந்து அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு போகிறது ஐதிக்கம். அதுக்காக வைணவ தினச்சரி அப்படின்னு ஒரு பிரபந்தம் இருக்கு, அதை சொல்லுவார். வைஷ்ணவர்களுடைய தினச்சரி பிரபந்தம். இந்த ரெண்டு பிரபந்தமும் கார்த்தால முதல்ல சேவிவா சேவாகாலமா பாராயணம் நடக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் திருமணம்லாம் எட்டு முடிச்சு தேசிய வேண்டியிருந்து கிளம்பி மலைக்கு ஏழை பண்ணிட்டு போய் ஐக்கிய மங்கள சாசனம் சித்திரன் திருகாலே பாசனம் எல்லாம் நடக்கும். அதனால தேசியனே என்ன காமிக்கிறான்னு உற்சவம் மூலம் தேசியனுக்கு திருமண் காப்பு நடக்கும்போது இந்த பன்னீர்நாமம் பாராயணம் நடக்கிறது. அதனால தேசியனே நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு. நாமளும் திருவன் காக்கும் போது திருவன் எட்டுக்கும் போது இந்த பண்டிகை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. துவாதசாக்கியான காத்தா கிருத்து ஆக பன்னிரண்டாம் அப்படிங்கிற இந்த பிரபந்தத்தை அருள் செய்தவர் யூகாவதாரங்கள்ல நாலு வியூகா முக்கியம். பரமாதேவன், பிரதிமன், சங்கர்ஷன், அனிருத்தன் அந்த நாலுலேருந்து பிரிஞ்சு வந்தது ஒன்று ஒன்றுலேருந்து மூணு மூணு வந்து இந்த பன்னெண்டு வியூகாவதாரம் வந்து அப்படின்னு தேசியம் சாதிச்சிருக்கேன். அதில் ஒரே ஒரு பாத்திரம் மாத்திரம்
மாதவ நாமம் பார்த்தோம்னா மாதவ நாமமும் மான் கதை நான் கும்மணி நிறமும் போது உரைப்படி ஏந்தி உரத்திடு மேலுமல்ஜி போதலர் மாதுடன் புந்தியில் அன்பால் புகுந்தளிக்கும் தூதனும் நாதனும் ஆய தொல்லத்திகிரி சுடரே. எல்லாமே காஞ்சிபுரம் பேரலாளர் பெருமான் விஷயமா வரும் எல்லா பாட்டிலுமே. இந்த மாதவ நாமமும் மாதவன் அப்படின்னு திருநாமம், பெருமாளுடைய நிறம் என்னன்னு கேட்டா இந்திர நீல நிறத்துல இருக்காராம், அவருடைய ஆயுதங்கள் கையில நான்கு கதைகள் வச்சிருந்திருக்காராம், அவர் மேல் பக்கம் திசைய அதிஷ்டானம் பண்ணிட்டுருக்கார், அவர் நம்மளுடைய திருவார்புல திருவன் எட்டுக்கும் போது திருமார்புல எழுதியிருக்கார். இத்தனை தகவல் இந்த ஒரு பாட்டில் இருக்கு. அப்போ அவருடைய நிறம் என்ன, நாமம் என்ன, ஆயுதம் என்ன, அவருடைய திசை என்ன, அவருடைய ஸ்தானம் என்ன, உருது குன்றத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்காரு, அந்த மாதிரி எல்லா பாசுரத்திலையும் இருக்கு அப்படின்னு உத்தமமான ஒரு பிரபந்தம் இது. துவாதசாட்சியான காதா கிருது ஞாச காதா விசக்ஷணஹாம். அடுத்தது விதாயகா, ஞாச காதா விதாயகா. ஞாசகாதா அப்படின்னா அடைக்கல பத்து, ஞாசம்னா பரல்யாசம், பரல்யாசம்னா அடைக்கலம், அந்த அடைக்கலத்தை பற்றி அடைக்கல பத்து அப்படின்னு பிரபந்தம் வலிச்சுது. இது ரொம்ப பிரசித்தமான ஒரு பிரபந்தம், தேசிய பிரபந்தம் பாராயணம் பண்ணச்சு முதல்ல அடைக்கல பத்து தான் பாராயணம் பண்ணுவான். எந்த ஊரில் எந்த தேசத்திலேயோ இல்லை எந்த பாராயணத்திலையோ தேசிய பிரபந்தம் பாராயணம் அப்படின்னா முதல்ல இதுதான் ஆரம்பம், அடைக்கல பத்து தான். இது தெரிஞ்சிக்காமல் இருக்கவே கூடாதுன்னு முன் காலத்துலலாம் உள்ள தொட்டு, அதாவது நம்மளுடைய கிரகங்களில் பெருமாள் திருவாராதனத்துக்காக நாம் பண்ணக்கூடிய கலிகையோ இல்லை திருவாராதன பாத்திரங்கள் அதெல்லாமோ அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். நாம் உபயோகிக்கிற பாத்திரங்களும் அந்த பாத்திரங்களையும் ஒன்றும் சேர்க்கக்கூடாது. இப்போ வைதிகமாக நிறைய பேர் இப்படி தான் இருக்கா, ஆச்சாரமாக நிறைய பேர் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுப்பா. பெருமாளுடைய பாத்திரங்கள்னு சிலது, நம்முடைய பாத்திரங்கள் என்ன சிலது, இது ரெண்டும் ஒன்றும் செய்கிறாங்க. ஒன்று கொண்டு இடித்தாலே தோஷம், இதை தொட்டு அதை தொட்டாலே தோஷம், கையில் மிக்கணும் நடுவில். நம்ம பாத்திரத்தை எடுத்தோன்னா நாம் ஆச்சிரமணம் பண்ணோம்னா உடனே அடுத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா கையில் மீண்டு போய் திருவாராதனம் பண்ணணும். நாம் ஆச்சிரமம் பண்ணிட்டு அப்படியே போய் விட தொடரக்கூடாது. அதுக்கெல்லாம் தேவ பாத்திரம் அப்படின்னு பெயர், இதெல்லாம் மனுஷ பாத்திரம் அப்படின்னு பெயர் இதுக்கு. அப்போ அத்தனை சுத்தியாக இருக்கும் உள்ளுக்குள்ள, பெருமாள் பாத்திரங்கள்லாம் கீழே இருக்காது. பெருமாள் பாத்திரம்லாம் அஞ்சு வட்டில் உத்ரணி அதை மாத்திரம் சொல்லலை, தளி கொள்ளக்கூடிய பாத்திரங்கள் உட்பட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக நம்ம எதில் சாதம் பண்ணுறோமோ, அது எதில் ஜலம் தூக்கி வச்சுக்கிறோமோ, இது எல்லாமே மொத்தமுமே மேலே ஒரு மோடையில் தான் இருக்கும். அதெல்லாம் கீழே வைக்க மாட்டா, இந்த பாத்திரங்களோடு சேர்த்து வைக்க மாட்டா, அது தனியாக இருக்கிறோம் பெருமாளுடைய பாத்திரம் அப்படின்னு. அப்போ அவ்வளோ சுத்தமாக உள்ள சீட்டோட அதெல்லாம் தொடக்கூடாது, விழுப்போட தொடக்கூடாது, கையில் மிக்காமல் தொடக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். ஏன்னா பெருமாளுக்கு திருவாரணம் வந்துச்சு சுத்தமாக தானே இருக்காங்க. அப்போ புதுசாக ஒரு பையனோ இல்லை பொண்ணோ யாராவது கல்யாணம் ஆகி மாட்டு பொண்ணாத்துக்கு வரான்னு வச்சுக்கோம், அப்படி இல்லை கல்யாணம் ஆகி ஒரு மாப்பிள்ளை இன்னொருத்தராத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோம், அவன் இந்த பெருமாள் பாத்திரங்களில் தொடலாமா தொடக்கூடாதான்னு ஒரு பிரச்சனை வரும். அப்போ சமாச்சீனம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தொடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் சில பேர் இந்த அடைக்கல பத்தும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொட சொல்லுவான். அதாவது அடைக்கல பத்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு யோகிதை கிடையாது. ஆனால் சில இடத்துல இப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்கா, அடைக்கல பத்தாவது தெரிஞ்சுக்கோ அப்போதான் பெருமாள் கிட்ட தொடர்றதுக்கான யோகியதை வரும். அப்படி நமக்கு நல்ல யோகியதையை கொடுக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் இது. முக்கியமாம் கச்சி தன்னில் அத்திகிரி அருளானர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திகிரி அருளானர்க்கு நான் அடைக்கலம் புகுந்தேன் அப்படின்னு வரும். எப்படிப்பட்ட காஞ்சிபுரம் அப்படின்னா முத்திதரு நகரேடில் முக்கியமாம் கச்சிதன்மேல், முத்திதரும் நகர் அப்படின்னா முக்தி க்ஷேத்திரம், அது ஏழு இருக்கான்,
சப்தமுக்தி கஷேத்திரங்கள் இல்லையா, அந்த ஊருக்கு போனா மோட்சம் வரும், அந்த ஊர்ல இருந்து போயிட்டா மோட்சம் வரும். அயோத்தியா, மதுரா, மாசா, மாயா, காசி, காஞ்சி, ஹெவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதே முக்திதாயகாக, அது புராண ஸ்லோகம். ஏழு முக்தி கஷேத்திரம் இருக்கு, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா என்று ஏழு. அதில் தேசியம் சொல்ற முக்திதரம் நகர் ஏழில் முக்கியமாம் காஞ்சிதண்ணில், இந்த ஏழு ரொம்ப முக்கியம் இது அப்படின்னு கேட்டால் காஞ்சிபுரம் ரொம்ப முக்கியமா, ஏன்னா முக்தி நல்லா கிடைக்கும். இங்கதான் இதுதான் பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இருக்கு அப்படின்னால மோகம் கிடைக்கிறேன்னா அப்போ இதுதான் சிரேஷ்டம். அது மாத்திரம் இல்லை, எந்த ஊரானாலும் இது காஞ்சிபுரத்துக்கு சமமாகாது. பெருமாள் இருக்க அப்படினாலையும் பாகவதர்கள் இருக்க அப்படினாலையும் காசி முதலா நன்னகரி எல்லாம் கார்மேலி அருளாளர் கச்சி கோவா. காசி முதலான கஷேத்திரங்கள்லாம் கூட காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய கட்சிக்கு ஊவா, இதுக்கு சமமாகாது முக்தி கஷேத்திரங்கள்லாம் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி முத்திதரம் நகரேடில் முக்கியமாக கட்சிதனில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேன், நான் போய் சரணாகதி பண்றேன். ஏன் சரணாகதி பண்றேன் அப்படின்னா பக்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல், பக்தி யோகங்கள்ல செய்ய முடியல எனக்கு, சாஸ்திரம் சொல்லபடி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்கள் பண்ணணும், அதெல்லாம் எதுக்கும் செய்யறதுக்கு துப்பு இல்லாதபடினால அதெல்லாம் விட்டுட்டு வேற வழி இல்லாமல் அகதிகனாக வேற கதி இல்லாதவனாக எம்பெருமான் திருடியில் சரணாகதி பண்றேன். போய் சரணாகதி பண்றதுக்கு ஒரு யோகியதை வேணும்னா என்ன கேட்டா வேற எதுவும் பண்ண முடியலன்னு அகதிகன் வரும், அனன்யகதித்துவம் வேணும், ஆத்தின் சின்னம் வேணும், பக்தி யோகங்கள்லாம் செய்யறதுக்கு என்னால முடியும் அப்படின்னா அப்ப அதுதான் செய்வார், நம்மளால முடியாது அப்படிங்கிற புரிஞ்சுண்டு சரணாகதி பண்ணணுங்கிறது ஆரம்பிக்கும். அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பினான ஒழுங்கேன்னு கடைசியில் முடிவில் வரும். அதாவது வேதத்தினுடைய அர்த்தம், ஒரு அஸ்திரம் எடுத்து ஒரு வில் எடுத்து அதிலிருந்து அம்பு போடுறவன் எப்படி அந்த லட்சியத்துக்கு கரெக்டாக போடுவானோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிறதே ஒரு சரம், ஒரு அஸ்திரம், அதை எம்பெருமான்கிட்ட செலுத்தணும், எம்பெருமான் தான் லட்சியம். அருள் வரதர் நிலை இலக்கில், வரதர் அப்படிங்கிற ஒரு லட்சியம், அதில் இந்த ஆத்மா அப்படிங்கிறத செலுத்தி அதில் சேர்த்து விடணும், அதுதான் சரணாகதி. இது வேதமே இந்த விஷயத்த சொல்றது, இந்த உதாரணத்தை எடுத்து சொல்லி சொல்றது வேதம், அதனால அதையும் சுவாமி தேசியம் எடுத்து சரணாகதி பற்றி விஷயங்கள்லாம் இந்த அடைக்கலத்தில் சாய்ச்சிருக்க. ஞாச காதா விதாயகா அர்த்த பஞ்சக சங்கிராகி காதா கிருதி விசக்ஷணம். அடுத்தது அர்த்த பஞ்சகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசுரங்கள், அந்த பாசுரங்களை சொல்ல வல்லவர் அர்த்தம். சுவாமி தேசிய நருளை செய்த அர்த்த பஞ்சகம் என்று ஒரு பிரபந்தம் இருக்கு, அதை வச்சு இது வந்தது அர்த்த பஞ்சகம் அப்படி போடுவான் தமிழ்ல, அர்த்த பஞ்சகத்தை அர்த்த பஞ்சகம் அப்படின்னு தமிழ்ல எழுதுவான். அர்த்த பஞ்சகம்னா அஞ்சு விஷயங்கள், இந்த அஞ்சு விஷயங்கள் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா, கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இந்த அஞ்சு விஷயம், அதனால இதுக்கு அர்த்த பஞ்சகம் தெரிஞ்சுக்காம இருக்கவே கூடாது. மாத்திரம் இல்லை, எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் இந்த அஞ்சு விஷயம் தான் இருக்கு, எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் சரி. பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்டாப்தனா பிராப்திபாயம் பலம் தெய்வதா பிராப்தி விரோதியா வதந்தி சகல அவேதாக சேதிகாச புராணகாக. எல்லா வேதங்கள்லையும் இத்திகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் என்ன விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னா அஞ்சு டாபிக்ல வந்துடும். ஒன்று பிராப்திய பிரம்மணோ ரூபம், நான் அடைய வேண்டிய பிரம்மம் பரபிரம்மம் அது அது எது எப்படி இருக்கும் என்று தெரிஞ்சுக்கிறது பிரம்மஸ்வரூபம். ரெண்டாவது பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மா, அதாவது இந்த ஜீவாத்மாவுடைய சுரூபம் அந்த போய் அடையிறோம், நான் அடையக்கூடிய இந்த ஜீவாத்மா இவனுடைய சுரூபம். பிராப்தி உபாயம், எம்பெருமானை அடைவதற்கான உபாயம் என்ன, எந்த வழி அப்படிங்கிறது மூணாவது விஷயம், சரணாகதி தான் உபாயம் அப்படிங்கிறது. நாலாவது பலம், சரணாகதி பண்ணி என்ன பலன் வேணும் அப்படிங்கிறத எம்பெருமானை அடையணும், அதை பற்றி சொல்றது.
அந்த அகுத்தபக்தி விரோதி. நாம் எம்பெருமான அடையிறதுக்கு விரோதியாக இருக்கு. அது நாம் செய்த பாப்பங்கள் புரிஞ்ச பாப்பங்கள். இந்த அஞ்சையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். பிராப்தி விரோதி உட்பட அஞ்சையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் அர்த்தபஞ்சக அதிகாரம் ஒரு ஒரு வளர்ச்சியை கிடைத்தார்கள். இந்த அர்த்தபஞ்சகத்துக்குனே ஒரு அதிகாரம் கழிச்சிருக்கேன். அதை தமிழ்லேயே எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அர்த்தபஞ்சகம் அப்படின்னு பெயர் வச்சு தமிழ்லேயே போகிறவங்களை சாதிச்சிருக்கேன். அமலனவியாத சுடர் அளவில் ஆரமுதம் அமல ஒரு குணங்கள் அணி ஆயுதங்கள் அடியவர்கள் அமல வழியாத நகர அழிந்தெழுங்கா உடனெல்லாம் கமலையுடன் அரசாளும் கரிகிரி மேற் காவலனே. அமல அழியாத நகர், அழியாத நகர்னா சீவை குண்டம். அழிந்து எழும் காவுடன் அந்த சீவை குண்டமே நேரம் இங்கே வந்துட்டான். ஏன் காஞ்சிபுரத்தில் தோட்டத்தோடு கூட இங்கே வந்தால் அந்த சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியம் பெருமாள்மாக இங்கே பெருந்தேவி தாயாரும் பேரலாளர் பெருமாள்மாக சேவசாதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இது பின் ரெண்டு வரி பேரலாளர் பெருமாள் பற்றி வரும், முன் ரெண்டு வரி இந்த அர்த்தத்தை பற்றி வரும். அர்த்தபஞ்சகத்தில் அஞ்சு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த அஞ்சு விஷயத்துக்கு பத்து பாட்டு, ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு பாட்டு அப்படி வரும் கிட்டத்தட்ட. முதல் ரெண்டு பாசத்தில் பிரம்மஸ்வரூபம் அப்படி, இந்த அஞ்சு விஷயத்தை தான் எல்லா பிரபந்தமே சொல்கிறது. திருவாய்மொழி கூட இது தான் சொல்கிறதாம், வேதமும் இது சொல்கிறது, இத்திகாசம் இது தான் சொல்கிறது, புராணமும் இதுதான் சொல்கிறது. திருவாய்மொழி இது சொல்கிறதுங்கிறது தனியிலேயே இருக்குது. திருவாய்மொழி தனியிலேயே இருக்குது. மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கிய ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் கூறுகை இருக்கும். திருவாய்மொழி இந்த அஞ்சு தான் இருக்குது. பிரம்மம் நம்ம அடைய வேண்டிய பிரம்மம் வெறி எப்படி இருக்கும், அடையக்கூடிய நாம் யார் எப்படி இருப்போம், இது ரெண்டாவது. மூணாவது அடைவதற்கான உபாயம், நாலாவது பலன், அஞ்சாவது விரோதி. நமக்கு எது விரோதியாக இருந்தாலும் எத்தனை பாபம், பாபத்தை ஒழிக்கணும். அதனால் அதை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்படி இந்த அர்த்தபஞ்சகம் அப்படிங்கிற பாசுரத்தை அருளி செய்தவர் அப்படின்னு கருத்தம். அர்த்தபஞ்சக சங்கிராகி காதா கிருதி விசக்ஷணா. சங்கிராகி, சங்கிராகினா சுருக்கி சொல்லக்கூடிய அர்த்தம். அதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்த அர்த்த பஞ்சகத்தை பற்றி எழுதணும் அப்படின்னா 500 பக்கம் கூட எழுதிக்கிறார். அத்தனை விஷயம் அவருக்கு இருக்கிறியும், அத்தனை விஷயம் இருக்கு. பிராப்தியஸ்ய பிரம்மனோ ரூபம் அப்படின்னா பிரம்மத்தினுடைய சுரூபம் அப்படின்னா, இப்போ பிரம்மத்தினுடைய சுரூபம் தான் எத்தனையோ இருக்கு. பிரம்மத்தையே பூர்த்தியாக தெரிஞ்சுக்க முடியும்னா சீபாஷியங்கள்லாம் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கா, எவ்வளோ சர்ச்சைகள்லாம் நடந்திருக்கு பிரம்மஸ்வரூபத்தை பற்றி. இப்போ அதை பற்றியே சுவாமி தேசியம் எழுதலாம் அப்படின்னா 500 பாசத்துக்கு மேலே எழுதலாம். அது ஒன்றுக்கே அப்புறம் பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனஹா அப்படின்னு ஜீவஸ்வரூபம் அப்படின்னா அதை பற்றி ஒரு 500 பக்கம் எழுதலாம். பிராப்தி உபாயம் அப்படின்னா கர்மயோக ஜானங்கள்லாம் உபாயம் இல்லை, சரணாயதி உபாயம் அப்படிங்கிறது விஸ்தாரமாக எழுதினா அது பெரிய பிரபந்தமாக, பெரிய புஸ்தகமாக. இந்த மாதிரி அர்த்தபஞ்சகத்தை பற்றி எழுதணும்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு புக்கம் பெரிய 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 புஸ்தகமாகி 5 புஸ்தகம் வேணும், அந்த அளவு ஆகிடும். ஆனால் தேசியம் என்ன பண்ணான்னா சங்கிராகி, ரொம்ப சுருக்கிட்டேன். ரெண்டு பாசுரம், நாலு நாள், 8 வரி, 8 வரியில் ஒரு விஷயம், பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது 8 வரி. அர்த்தபஞ்சக சங்கிராகி, அர்த்தபஞ்சகத்தை சுருக்கி காதாக்கிறது விசக்ஷணா. அதை காதையில் பாட்டுகளில் அழகாக பாடும்படி பாசுரங்களில் அமைச்சு கொடுத்தவர். இதுதான் விசக்ஷணா அப்படின்னு போட்டிருக்காருங்க. விசக்ஷணா அப்படின்னா தேசியனால் தான் முடியுமா, அது அப்படி சுருக்கி கொடுக்கறதுக்கு இவ்வளோ தான் முடியும். அந்த மாதிரி தமிழ் பாசனங்களில் இத்தனை பெரிய விஷயத்தை இத்தனை அழகாக சுருக்கி கொடுக்கறதுக்கு இவரால் மாத்திரம்தான் முடியும் அப்படின்னு அர்த்தம். இதுலேயே அர்த்தபஞ்சகத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், எல்லா பாசுரத்துலேயுமே இதில் பிராட்டிய சேர்த்து தான் தேசிய மங்களாசனம் பண்ணுறேன். பெருமாளின் பிராட்டியம் கமலையுடன் அரசாளும் கரிகிரிமேறு காவலனே, நலங்கொடுக்கும் திருவுடனே வல்லல் அருளாளர் என்னும் வாரணவர் பிரையவனே. நலங்கொடுக்கும் திருவுடனே அப்படிங்கிற தீதரென்று திகழும் சீர் அத்திகிரி திருமாலே அப்படிங்கிற அப்படி எல்லா பாசுரத்திலுமே
அந்த பெருந்தேவி தாயாரையும் அந்த பெருமாளையும் சேர்த்து அனுபவிக்கிறார். இதையும் நாம பார்க்கலாம். ஏன்னா அர்த்தபஞ்சகத்துல பெருமாள் வந்து காப்பீசிமுன்னு முதல்ல இருக்கு. அப்போ வெறும் பெருமாள் கிடையாது, பெருமாள் சிவப்பட்டியா இருக்காருங்கிறத காமிக்கலாம். அதுவும் காஞ்சிபுரம் பெருமாள் தாயார் விஷயமா இந்த பாசனம் இருக்கு அப்படின்னால்தான் நமக்கு தெரியல. காஞ்சிபுரத்துல ரெண்டு பேரும் புறப்பாடு இன்னைக்கு புரட்டாசி சிரவணத்திலேயே பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் இரட்டை புறப்பாடோட தேசியன் இருக்கிற இடத்துக்கு வர தேசியனுக்கு விடை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு காட்சி நடக்கும். அழகா இருக்கும். பொதுவா இப்படி அமையிறது கஷ்டம். எல்லா ஆழ்வார் ஆச்சாரியாசிரியத்துக்கு பெருமாள் தான் எழுவார், தாயார் எழ மாட்டார். ஆனா தேசியன் சாத்த வரைக்கும் மாத்திரம் பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் பொறுப்பாடு மகாநதியில் வர அப்படினால அண்ணா வந்து தேசியனுக்கு பகுமானங்கள் எல்லாம் பண்ணி அனுப்புற காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். மலைக்கு பெருமாள் எழுறதா, மலைக்கு தேசியன் எழுறதா இருந்தா அப்ப அங்க நடாதுரம்மாள் கோஷ்டி நடந்த இடம் காஷ்யம் நடந்த இடம் இருக்கு அப்படின்னு எனக்கு சொன்னேன். மலையில காஞ்சிபுரம் மலையில அப்ப அங்க தேசியமே ஏழை பண்ணி அங்க எல்லா சோற்று பாடங்களையும் சொல்லி கோஷ்டி உலகத்தோடு கூட அது ஒரு பக்கம் நாள். அதனால அர்த்தவந்தகன் சொல்லும் போதே தாயாரையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறார் இல்லையா, அதை நான் பார்க்கலாம். பெருமாளை மாத்திரம் சொல்லல, பெருதேவி தாயாரையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறார். பிரபத்திய செலுத்தியும் அப்படிதான் சொல்றாரு. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தினுடைய பெரிய ரகசியம் ஒன்று இருக்குதுல, பெரும் பெருமாளை நாம சொல்ல முடியாது. அவர் வெறும் பெருமாள் வந்து நமக்கு மோட்சம் கொடுக்கல, தாயாரோட சேர்த்து மோட்சம் கொடுக்குற அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து வச்சு பெரிய விஷயமான அர்த்தபஞ்சகத்தை சுருக்கி பத்து பாசுரங்களில் அழகா பண்ணி கொடுத்தார் அப்படின்னா அது இவரால் மாத்திரம்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அர்த்தபஞ்சக சங்கிராகி காதா கிருதி விசக்ஷணா 80வது திருநாமம். வைஷ்ணவ வசியக தினச்சரியாக்கிரம விதாயக. அடுத்த விஷயம் ஸ்ரீ வைணவ தினசரி அப்படின்னு ஒரு பிரபந்தம் தமிழ்ல தேசியம் பண்ணு, அதை சொல்லக்கூடிய திருநாமம் உண்டு. வைஷ்ணவ ஆவசியக தினச்சரியா கிரம விதாயகா, ஒரு வைஷ்ணவனுக்கு அவசியமான தினச்சரியாக்கிரமம் தினச்சரி அனுஷ்டானம் இந்த அனுஷ்டான கிரமத்தை சொல்லிக் கொடுத்தவர். என்ன அர்த்தம்? ஒரு வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய அனுஷ்டானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆன்மீகங்கள்ல இருக்கு. தேசியன் வந்து ஸ்ரீ பாஞ்சராத்திர ரட்சையை சாய்ச்சிருக்கார். பாஞ்சராத்திர ரட்சையில மூணு பாகம் இருக்கு, அதுல ஒரு பாகம் இதுதான். காத்தாலும் எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் ராத்திரி நாம தூங்க போற வரைக்கும் ஒரு வைஷ்ணவன் எப்படி நடந்துதான், அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவருடைய தினச்சரி இது சொல்லிக் கொடுக்கறது. அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரி அப்படின்ற அஞ்சா காலத்தை பிரிச்சுண்டு அஞ்சகால பிரக்கிரியோட இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அபிமானம் உபாதானம் வித்யா சுவாத்தியாயம் யோகம் இது பஞ்ச காலமா பிரிச்சுக்கணும். ஒரு நாள் பிரிச்சு ஒவ்வொரு வேலையிலையும் பகவானுக்காக அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ண வேண்டி வரும். அப்படியே இருந்தா ஆனந்தமா இருந்தா அப்படி ஒரு தினசரி தினசரி இப்படி பண்ணாலும் பையனோட தினசரி இப்படி இருக்கணும் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு பிரபத்தம். இதுவும் ரொம்ப பெரிய விஷயம்தான். இதையும் நமக்காக சுருக்கி கொடுத்துருக்க தமிழ்காரர்களுக்காக, அதாவது தமிழ்ல ருசி இருக்கிறவாள் அவளுக்கும் இந்த விஷயம் தெரியணும். சாஸ்திரம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தமிழ்காரர்களுக்கும் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பிரபந்தத்தை தமிழ்ல பண்ணியிருக்கேன். இந்த பிரபந்தமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுவும் பாராயணத்தில் இருக்குன்னு சொன்னேன் நான். இதனுடைய ஒரு நடையே ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கும். வழி மனம் வருணர்வோடு கரிகிரி மருவிய கரியவனடியினை பறிகொடு பருவுணல் அடியவர் பழமுறை அரியறி 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 அரியே பிணை வகையொழுகிய
வெறி நிலை அடையும் நினைவுடை நிகழ்வுதிர் நிலை நலமணுகிட மனமுறைகிரி செய்கள் மகிழ் மறை நெறி குழு தனி முதலடியினை அடைபவர் தமரே அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு வரும். ஒரு தனி விதமான ஒரு பாசுரம். கரிகிரி மருவிய கரிய நடிகனை வரதாதி பெருமாள் பத்தி தான் இந்த பிரபந்தமும் அமைஞ்சிருக்கு. தேவபெருமான் விஷயத்தில் அநேக பிரபந்தங்கள் வந்திருக்கு. எப்படி திரியனிவன் தேவநாதன் விஷயமா 9 பிரபந்தம் இருக்கோ, அந்த மாதிரி தேவபெருமான் விஷயமா 7 பிரபந்தம் இருக்கு. அதில் வைணவ தினசரி ஒவ்வொரு பாசுரத்திலுமே அந்த தேவபெருமானுடைய ஒரு திருநாமம் வர மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படி அதனால் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய வைணவ தினசரி அனுஷ்டானங்கள் எல்லாமே சிம்பெருமான் திருவடியில் நம்ம சமர்ப்பிச்சிடுவோம் அப்படிங்கிறதையும் காமிக்கிற மாதிரி இருக்கு. அதுவாக இந்த முதல் பாசுரத்துலேயே அந்த பாசுரத்தை தாண்டி போக முடியல. ஏன்னா முதல் பாசுரத்தில் காத்தால் இருந்து உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பம். இல்லை அரி 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 ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணும், ஹரிநாமத்தை சொல்லணும். முதல்ல எழுந்த உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் ஹரிநாமம், ஹரிநாம கீர்த்தம். அந்த ஹரிநாமத்தை சப்த கிருத்மகா 7 தினம் சொல்லணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றது. ஒரு நிர்பந்தம் இல்லை, எட்டாவது சொன்னால் தப்பு அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒரு வழியில் வரணும், ஒரு கிரமத்தில் வரணும் இல்லை. அதனால சப்த கிருத்மகா ஹரிஹி இது உச்சாரிய 7 தடவை ஹரி 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 அப்படின்னு உச்சாரணம் பண்ணணும் என்று சொல்கிறது. அதை சொல்கிற பாட்டு இது இந்த பாசம். அதான் கடைசியில் அரி 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 அரியன்னு வரும். அதில் வரியருளழி வழி மனம் வரும் உணர்வோடு கரிய மருவி கரியமன் அடியே நம்ம முதல்ல எழுந்துக்கிறோம் இல்லையோ, எழுந்துக்கும்போது இருள் போய் வெளிச்சம் வந்துருக்குறான். காத்தாலும் எழுந்துக்கிறோம், இதுவரை ராத்திரி இருளாக இருந்தது. இருள்லாம் நல்லா ஒழிஞ்சு போய் வெளிச்சம் வந்த காலத்தில் நம்ம எழுந்து பெருமாளை சொல்கிறோம் அப்படிங்கும்போது இன்னொரு அர்த்தம் இருக்குது. நம்ம மனசில் இருக்கிற இருட்டு போய் நம்ம மனசில் வெளிச்சம் வந்தபோது இந்த பெருமாள் திரு நாம் ஹரி ஹரின்னு சொல்கிறோம். இருட்டு ராத்திரி வேலையில் ஒரே இருட்டாக இருக்க தூங்குறோம் அப்படின்னும் போது வெளியில தான் இருட்டுங்கிறது மாத்திரம் இல்லை, உள்ளேயும் ஒரு இருட்டு அதாவது தூங்குறோம் இல்லையோ. நம்மளுடைய ஞானங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியும், தூக்கம் அப்படின்னாலே ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ உள்ளேயும் ஞானம் அப்படிங்கிற வெளிச்சம் போய் அஜானம் அப்படிங்கிற ஒரு இருட்டு வந்து நம்ம மனசுக்குள்ள அதை சூழ்ந்து இருக்கிறபடினா தான் இருட்டு. மனசுக்குள்ளேயும் இருட்டு வெளியிலையும் இருக்கு, ரெண்டுலேயும் இருட்டு இருக்கு. அப்போ இருட்டு போச்சு, காத்தால சூரியன் வந்தாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்னா அப்போ வெளியிலையும் பொழுது விடிஞ்சாச்சு உள்ளேயும் பொழுது விடிஞ்சாச்சு. வெளியே எழுந்துட்டான் அப்படின்னா உண்மையே ஞானம் வந்துடும். உங்களுக்கு வெளியிலையும் இருட்டு போகிற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க அஜானம் அப்படிங்கிற இருட்டு போதும். அப்போ இவனுக்கு ஞானம் வந்துருக்கு, அது ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி ஞானம் அப்படிங்கிறது இவனுக்கு வந்துருக்கான். அதனால் வரி இருள் அழிவடி மனம் வரும் உணர்வோடு கருகியின் மருவிய கரியவன் அடியினை பறிவோடு பரவுனால் அடியவர் பழவுடை. அப்படி அந்த கரிகிரி மேலே இருக்கக்கூடிய இந்திரமாண்டிய திருவடியில் யார் ரொம்ப ஈடுபட்டு இருக்காரோ அந்த அடியவர்களான பக்தர்கள் அவர்கள்லாம் பழ உரை, அவர்கள்லாம் ரொம்ப அனாதிகாலமாக சொல்லி வந்துட்டுருக்கிற விஷயம் இது ஹரி 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 அப்படிங்கிறது. ஆண்டாள் கூட திருப்பாவில் அழகாரொழி செய்தல் இல்லையா, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோ ரெம்பாவாய் அப்படிங்கிறார். முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அவன் மெதுவாக எழுந்துக்கிறவன் காரணத்தால் ஹரி என்ற பேரறவம் ஹரி அப்படின்னு சொல்கிறாளா. அவன் எழுந்துக்கிறதும் இல்லை, ஆனால் ஹரிநாமத்தை சொல்லிச்சா பேரறவங்கிற பேரறவம்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று பெரிய ஆரவம், ரொம்ப பெரிய சப்தம் சொல்கிறான், பக்கத்து இருக்கான்லாம் கேட்க முடியாது, அவன் காதலையும் விழுந்து அவனையும் குழு வைக்கணும் அப்படியா. இன்னொரு அர்த்தம் ஹரி என்ற பேர் ஆரவம், ஹரி என்கிற திருநாமத்தினுடைய சப்தம், பேர் அப்படின்னா திருநாமம்னா நாமம். ஹரியனுடைய கூட அவன் திருநாமத்துக்கு நாமல் ஹரி ஹரி ஹரியனுடைய வைபவம்னா ஹரியோ ரந்தார். இந்த ஹரிங்கிற அவதாரம் தான் கஜேந்திர மோட்சம் திருமாளுக்கு ஆணைக்கு மோட்சம் கொடுத்த திருமாள். இந்த ஹரி அவதார திருமாள் தான் அப்படின்னு பாகவதத்தில் வரும். அப்போ ஹரியை பற்றி தெரியாட்டா கூட ஹரி என்கிற நாமம் இருக்கும் இல்லையோ, அதை சொல்லி அதுவே உள்ளம் குழுந்து குளிர்ந்து
அதே மனசுல புகுந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாகும் அப்படின்னு வரும். அதனால நம்ம மனசுல இருக்கிற இருட்டு போய் வெளிச்சம் வந்துருக்கோங்கிறதுக்கு அடையாளமே இந்த ஹரிநாமம் தான். உள்ளுக்குள்ள பகவானே இருக்க மனசுக்குள்ள பேசிக்கனே யோகத்துல பின்னாடி ஒரு விஷயம் சொல்ற, ராத்திரி படுத்துக்கும் போது கடைசியா பெருமாள் நினைச்சு படுத்துக்கணுமா, படுத்தா மறுநாள் காத்தால இருந்த உடனே இந்த பெருமாளுடைய நினைவு வரும் அப்படிங்கிறார். எப்படின்னா ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லிருக்க அவர், ஒரு சிவரில் ஒரு சித்திரம் எழுதினா, எழுதிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, இருட்டாயிடுது. அப்ப என்ன கேட்டா அந்த சித்திரம் தெரியுது. அதுக்கு ஏதாவது விளக்கு கொண்டு வந்தானா அந்த சித்திரம் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம மனசு அப்படிங்கிற சிவரில் பெருமாள் அப்படிங்கிற சித்திரத்தை நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். ஆத்தி தூங்கும்போது அந்த பெருமாளையும் நினைச்சோம்னா மனசுல அந்த பெருமாளுங்கிற சித்திரத்தை வரைஞ்சிருக்கும். அப்புறம் தூக்கம் வந்துருக்கும் அப்படின்னா அந்த கரண்ட் கட்டான மாதிரி, அப்ப அந்த சித்திரம் தெரியாது, சித்திரம் போயிட்டுங்கிறது கிடையாது. தேசியம் பண்ற யுக்தி இது, நம்ம மனசுலேருந்து பகவான் ஹரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா ராத்திரி படுத்துக்கும் போதும் ஹரி இருக்க, காத்தாலு இருந்துக்கும் போதும் ஹரி ஹரின்னு சொல்றான், அப்பவும் பகவான் ஹரி இருக்க. நடுவில் என்ன கேட்டா நடுவுலையும் இருக்க பெருமாள் மனசுல, ஆனா தெரிய மாட்டேன். இப்படின்னா இருட்டில் சித்திரம் தெரியாத மாதிரி, இருட்டில் சித்திரம் தெரியாது. அது மாதிரி நமக்கு ஞானம் இல்லாததுனால அவர் தெரிய மாட்டாரு, தவிர அவர் இருக்க. அப்போ காத்தால இருந்தோடனே ஹரி ஹரி அப்படின்னா உடனே அவருடைய ஸ்மரணம் வரும், மனசு அந்த சித்திரம் இருக்கும். அப்போ அந்த யோகம் தியானங்கிறது ஒழுங்காக செய்ய முடியும் அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த ரீதியில் பரியொரு பரவு நல் அடியவர் பழவுரை, நல்லடியவர் பழவுரை அப்படிங்கிறது இந்த முனிவர்கள் தான். வெள்ளை இருந்து அரி என்ற பெயரரும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து, அது உன்னுடைய மனசுக்குள்ளே புகுந்து உன்னை குளிர் கிளையாம் கேட்க, நீ எழுந்துக்க வேண்டாமா அப்படின்னு திருப்ப அவர் எழுப்புறார். ஹரிநாமங்கிறது மனசுக்குள்ளே புகுந்து குளிர் இருக்கிறதாம், சந்தோஷப்படுத்துறது தான், தாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறது தான். அப்படி ஹரிநாமத்து சுரணம் எழுந்துக்கும் போது அப்படின்னு ஆரோக்கியம் முறையில் பார்க்கலாம். ஆனால் இந்த வைணவ தினத்தை பார்க்குறவும் எப்படி நடந்துகளும் அப்படிங்கிறத சொல்றதும் அஞ்சு அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கணும் ஒரு நாள் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு பாகத்துக்கும் ரெண்டு ரெண்டு பாட்டு. அப்போ அஞ்சு பாகமாக பிரிச்சுட்டா அஞ்சு ரெண்டு ரெண்டு பத்து பாட்டு முதல்ல அதிகமாக சிந்தையர் அதிகமாக பெருமாள் கிட்ட போய் சேமிச்சு சரணாகி பண்ணி நீங்கள் திருவாரம் பிரார்த்திக்கிறதுக்கு அதிகம் சிந்தையர் இல்லை அபிமானத்துக்காக அபிமானத்திட்ட போகணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணால் போக முடியாது, சந்தியாவதெல்லாம் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணால் போக முடியாது. அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா குளிக்காமல் அனுஷ்டானம் பண்ண முடியாது, குளிக்கணும் அப்படின்னா சந்திக்காமல் குளிக்க முடியாது, பரிசேக்கணும் அப்படின்னா எழுதிக்காமல் பரிசேக்க முடியாது. அதனால் இந்த அதிகாரங்கிறது எழுதுகிறதுலேருந்து ஆரம்பம் எல்லாமே அதில் அதை உத்தேசிச்சு பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணுறதை உத்தேசிச்சு இதெல்லாம் செய்யறதுனால எல்லாம் அபிமானங்களும் சேர்த்துக்கலாம். ஆனால் முதல்ல அதிகவனம், அடுத்தது உபாதானம் அப்படின்னா பெருமாளுக்காக புஷ்பங்கள் ஆராதனத்துக்கு புஷ்பங்கள் முதல் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு உபாதானம். அடுத்தது இத்தியா அப்படின்னா ஆராதனம். அடுத்தது சுவாத்தியாயம் அப்படின்னா திருவாராதனம் முடிஞ்சு சாட்டப்புறம் சுவாத்தியாயம் அப்படின்னா ராமாயண பாராயணம் வேத பாராயணம் முதலாளெல்லாம் பண்ணிட்டு இப்படி காலத்தை கழிக்கிறதுக்கு சுவாத்தியாயம். யோகம் அப்படிங்கிறது ராத்திரி படுத்துக்கு போக முன்னாடி எம்பெருமானை குறித்து தியானம் பண்ணுறதுக்கு யோகம் இருக்கு. இப்படி அஞ்சு நிச்சயம் மரணமா இந்த அஞ்சு பண்ற அளவுக்கு பஞ்சகால பராயணா அப்படின்ற ஆச்சாரியெல்லாம் அப்படிதான் இருக்கா, இன்னும் அஞ்சு காலமும் தவறாம செஞ்சுட்டு இருக்கோம் பஞ்சகால பராயணா அப்படின்னு சொல்றேன். அப்போ ரொம்ப பெரிய மகான்கள்னா அதே எப்படி இந்த காலத்தை வீணாக்காமல் ஒரு நாள்ல இந்த அஞ்சா பிரிச்சுண்டு இதெல்லாம் அழகா செய்வா, சாதாரணமானவா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது வைணவ தினசரியே பண்றேன். யாராக இருந்தாலும் இந்த புஸ்தகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், வைணவ தினசரி பாராயணம் பண்ணி பார்த்து அதை அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தாலே போருமா, இப்போ வைணவன்கிறத எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். அதனால எல்லாருமே இருக்கலாம். இப்படி கடைசி பாட்டில் கருகிய ஒரு திகழ் கருகிரி அரியே அப்படின்னு முடியுது. தெரியுதுன்னா ரொம்ப கருத்தவருவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அத்திகிரி பெருமான் பேரோட, அதனால் அவன்கிட்ட தியானம் பண்ணும்போது அவனே மனசுக்குள்ளே நினச்சி கண்ணில் தினம் கொட்ட 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 உடம்பெல்லாம் தேகங்கள்லாம் மயில் குறிச்சதே ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிற நிலையே சொல்லுவேன் தியானங்கிறது.
அதை இந்த பாட்டில் கடைசி பாட்டில் சொல்லி மே 10 பாட்டில் அழகா வைணவ தினசரி அப்படின்னு சொல்லியிருக்க. வைஷ்ணவ ஆவசியக தினச்சரியாக்கிரம விதாயகா, வைஷ்ணவன் அவசியம் இருக்கணும், வைஷ்ணவர்களுக்கு மாத்திரம்தான் இது, அதுவும் வைஷ்ணவர்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நித்திய காலத்தை அவஞ்சியமாக கழிக்கணும் தோஷம் இல்லாமல். அந்த சரணாகதியாக பண்ணிட்டேன், எனக்கு தான் சமாசியன ஆயிடுச்சு, எனக்கு தான் மரணா எனக்கு சமாசியன ஆயிடுச்சு, எனக்கு சரணாகதி ஆயிடுச்சு, எனக்கு என்ன கவலை எல்லாம் பேசக்கூடாதான். அவசியக வைஷ்ணவம் அவசியம் இந்த தினசரி படி நடத்தணும். ஒரு வைஷ்ணவ வாழ்வு வாழணுமே தவிர சாதாரண வாழ்வு வாழக்கூடாது. சுவாசன பரிநாசம்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்பப்போ வரும். எப்போ ஒரு நாள் சுவாசனம் நடக்கிறது, இன்றைக்கோ ஒரு நாள் பரிநாசம் நடக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம 100 வருஷம், அந்த 100 வருஷம் சுவாசனம் ஒரே ஒரு நாள் தான். ஒரு நாளில் ஒரு 1/2 மணியில் சுவாசனம் முடிய போகுது, ஒரு நாளில் ஒரு 1/2 மணியில் பரிநாசம் முடிஞ்சிட்டு போகுது. பாக்கி எல்லாம் என்ன வைஷ்ணவனுக்கு சுவாசன பரிநாசம் தான் முடிச்சு மொழி வச்சாங்கிறது கிடையாது. வைஷ்ணவன் எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவன் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கிரியும் எல்லாத்துலேயும் வைஷ்ணவத்துவம் தெரியணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட சுவாமி தேசியம் அருளிச்சி இந்த பிரபந்தம், இந்த வைணவ தினச்சரி அப்படிங்கிற பிரபந்தம். ஆக இப்போ முன்னாடி சோத்தவாரங்கள் சொல்லி பார்த்தா மாதிரி தமிழ் பிரபந்தங்கள் சிலது, அதனுடைய விசேஷங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துன்னு வரும். அடுத்து ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மி கிருத்து அப்படிங்கிறது தொடங்கி அடுத்த வேற பார்க்கலாம். 80 திருநாமங்கள் இதுவரை ஆயிருக்கு. கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.